நாம் எல்லாருமே இவரை பார்த்துருப்போம். கங்குவா படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டேவே படத்தை பார்த்துட்டு வந்து தியேட்டர் வாசலில் நின்று யார் ரத்தம்லாம் கொதிக்குது, ஏமாத்திட்டாங்க, சூர்யா பாம்பேக்கே போனோம், தேவி ஸ்ரீபிரசாத்லாம் ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது, சிறுத்தை சிவாவுக்குலாம் ஏன் படம் கொடுக்குறீங்க, அப்படி இப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சார். அதுவும் இல்லாத அவர் காசு போட்டு படம் பார்க்குறாராம், அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, சிஜி ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, அதுவும் சாதாரணமாக பேசலை, கையை காலெலாம் தூக்கி அப்படியே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி அவரோட விமர்சனத்தை முன் வச்சார். அதை வந்து பேட்டி எடுக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாங்க, அவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பேட்டியை வந்து யூடியூப் சேனல்லையோ இல்லை டிவிலையோ போட்டால் வியூஸ் அதிகமாக வரும். அதனால் எடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவன் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி தரம் தாழ்ந்த விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வீடியோ எடுக்கிற சோசியல் மீடியாவும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த படத்துக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்தும் நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சு. ஏன்னா அவங்க படம் பார்த்தாங்க, படத்தில் இந்த குறைகள்லாம் இருந்துச்சு, இந்த நிறைகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் பப்ளிசிட்டிக்காக தியேட்டர் வாசலில் நின்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இந்த மாதிரி ஆள்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டால் இங்கே எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததா, சிறுத்தை சிவா மற்றும் ஞானவேல் ராஜா ஆகிய இருவரும் நேற்று ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப அழகாகவும் நிதானமாகவும் தன்னடக்கத்தோட அந்த பேட்டியை முடித்தாங்க. அதுலேயும் சிறுத்தை சிவாவோட முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலை வரணுமா. ஞானவேல் ராஜாவாச்சும் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2000 கோடி வசூலாகும்னு சொன்னார். ஆனால் சிறுத்தை சிவா இந்த மாதிரி எந்த ஒரு ஹைப்பும் கொடுக்கல. அப்படி இருந்தும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள். நேற்று கொடுத்த பேட்டியில் சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். அதாவது தலை அஜித்தோட அடுத்த படம் பண்ண போகிறதா லைட்டாக சொல்லிட்டார். அஃபீஷியலாக இதை வந்து தலை அஜித் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட ஒரு படமும் சிவகார்த்திகேயன் கூட ஒரு படமும் சைன் பண்ணியிருக்காராம். இந்த படத்தோட அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரணும் சொல்லியிருக்காரு. இவருக்கு பிரம்மாண்டமான படங்கள் பண்ணுறதை விட குடும்ப பாங்கான எமோஷ்னலான படங்கள் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா. மக்களை வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வைக்கிற படங்கள் அவருக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்கறதாகவும் அந்த மாதிரி படங்களை எனக்கு எடுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பம். நாம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பணங்கள் சம்பாதிச்சாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில் முடிகிற இடம் குடும்பம் தான். நம்ம குடும்பத்தில் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவோம். அது பணமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், அதை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து தான் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி குடும்பத்தனமான படங்கள் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. சிறுத்தை சிவாவோட கள்ளங்கபடமாற்ற நல்ல மனசுக்காக கங்குவா திரைப்படம் இன்னும் நிறைய வசூல் பண்ணணும். அதை தாண்டி அவர் அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட படம் பண்ணணும். அந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.